ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இரவு சாப்பாடு தானே என்ன, நாங்க இப்பதான் அந்த நேரம் போய் பார்த்துட்டு நல்லா களைச்சு கடல கட்ட கடன் ஓடி வந்துட்டோம். ஓடி வந்து என்ன செய்ய போறோம்னா, தேங்காய் ரொட்டியும் இட்டிச்ச சம்பளம் பிடிச்சு சாப்பிட போறோம். என்ன நம்மளோட சூப்பரான இட்டிச்ச சம்பளம் அதோட தேங்காய் ரொட்டியும் சுட சுட செஞ்சு சாப்பிட போறோம். அதான் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம் பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கிட்ட சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு ஃபர்ஸ்ட்க்கு ரொட்டி மாவு குழப்பமா வாங்க. மா எடுத்துருக்கோம், இது வந்து ஆல் பர்பஸ் ஃபிளா, அந்த மா தான் எடுத்துருக்கிறேன். இந்த மா என்ன மாண்டு கேட்குறீங்க, ஆல் பர்பஸ் ஃபிளாண்டா என்னன்னு சொல்லி, நாங்கள் இந்த மாவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பான் செய்கிறது, பானண்டா பிரெட்டண்டா அது செய்கிறது, அதுக்கப்புறம் புட்டு அவிக்கிறது, இடியப்பம் அவிக்கிறது, நாங்கள் இதெல்லாம் அவிச்சு போட்டு செய்வோம். அது சில பேர் வந்து சரியில்லைன்னு சொல்கிறீங்க, உடம்பு கூடாது அப்படின்னு சொல்லி, ஆனால் கூடாது ஆனால் நாங்கள் டெய்லி சாப்பிட மாட்டோம். ஆனால் கூடுதலாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் இலங்கையில் இந்த மா தான் பாவிப்போம். வேண்டா ம் வாங்க, இப்போ உப்பு சேர்த்துட்டேன், இன்னொரு கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இனி இதோட தேங்காய் புத்திரி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்கிறேன், கலந்து விடுவோம். இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு, இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து குழைச்சிருப்போம். நாங்க ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி குழைக்க வேண்டியதுதான். இதுக்கு விருப்பம்னா நீங்க வெங்காயம், சின்ன சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அது ரெண்டும் வெட்டி போட்டும் சுட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வேணுமா? வேணாம் வேணாம், நாங்க சம்பல்ல போடுவோம் தானே இல்லாம, என்ன அதால நான் இதுல போடல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இதுல வெங்காயம் பச்சை மிளகாயும் வெட்டி போட்டு சுடலாம். இப்ப இந்த மாதிரி குழைச்சிட்டேன், கொஞ்சமா எண்ணெய் சேர்க்கிறேன், தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு குழைச்சுடுவோம். இப்ப இந்த மாதிரி குழச்சி பிரிச்சு எடுத்துட்டேன். இருக்கட்டும், சம்பளுக்கு முதல் எல்லாத்தையும் நாங்க வெங்காயம் எல்லாம் பறிச்சு கொண்டு வருவோமா? அவர் வெங்கடி பத்தியா டேடி ப்ளூ கப் சரியா? இங்க எண்ணெய் சூடாயிட்டு மிளகாயை முதல் பொறிச்சு எடுப்போம், எடுப்போம். ஆவலும் கருக்க கூடாது, இப்ப இந்த சம்பல் கருப்பு கலரா வரும். வெங்காயம் கொஞ்சம் பொரியல், இப்ப வெங்காயத்தை எடுப்போம். இவ்வளவு காணும் உள்ளியும் சேர்க்கணும், ஒரு ரெண்டு மூணு உள்ளியும் இன்றைக்கு சம்பளுக்கு போட போறேன், நல்லா இருக்கு பொரிச்சிட்டு போட்டா இடிக்க. எடுப்போம், இப்ப சம்பல் இடிக்கிறதுக்கு முதல் மிளகாய் சேர்ப்போம், பொரிச்ச செத்த மிளகாய், செத்தல் மிளகாய், செத்த மிளகாய், செத்தல் மிளகாய். இதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன், உப்போட சேர்த்துக்கிறேன். இப்ப சம்பல் அங்கால அடிச்சு கொண்டிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் நாங்க இங்கெல்லாம் ரொட்டியை போடுவோம், என்ன ரொட்டியை இதுலயே தேய்ப்போம் என்ன, இன்னைக்கு இது டக்குன்னு தேய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு சப்பாத்தி கட்டை இதுலயும் தேய்க்கலாம், இதெல்லாம் கையாலேயே இப்படி தட்டி போட்டுருவேன் இதுல, என்ன தம்பி நாங்க பிரட்டி வச்சுக்கோம் தானே, குழச்சி வச்சுக்கிறோம், அதில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விடணும், இந்த மாதிரி ஆக மொத்தமாக இல்லாம ஆக மெல்லிசாவும் இல்லாம கணக்கா தேய்ச்சிடுவோம். இப்ப இந்த மாதிரி தேய்ச்சாச்சு, அங்கால தோசைகள் சூடாயிட்டு கொஞ்சமா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இங்கால நாங்க இந்த வச்சிருக்கிறோம் தானே ரொட்டி, அது இடத்துல போட வேண்டியா. ஓகே, அடுப்பு மீடியத்தில் வச்சிருக்கேன், ஒரு பக்கம் வாங்கிட்டேன். இதோட நீ வெங்காயத்தையும் புள்ளியையும் போடுவோம், கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். இப்போ ரொட்டியை மற்ற பக்கம் திருப்புவோம், அப்படியே நீ தேங்காய் சேர்ப்போம். இப்ப மற்ற பக்கம் திருப்பி விடுவோம், இப்படி ரெண்டு மூணு அப்படி திருப்பி திருப்பி விடணும், அப்பதான் நல்லா ஆகும். புளி விடுறேன், எது அடிக்கணும். இப்ப எடுப்பேன் ரொட்டிய, இது இப்படி சுட சுட சும்மாவே சாப்பிடலாம், சூப்பர் டேஸ்டா இருக்கும். எனக்கு வாரன் போடுங்க, கொஞ்சம் படத்தையும் போடுவோம், இந்தாங்க சாப்பிடுவோம், சொல்லுங்க. இப்ப ரொட்டியை திருப்புவோம்,
என்ன மாதிரி இருக்கு ரொட்டி? ரொட்டி அந்த மாதிரி இருக்கா? சூப்பரா சூடாயிடாமல்லா. எங்களோட சூப்பரா சாம்பல் ரெடி ஆயிட்டு. இதுக்கு விருப்பம்னா நீங்க வெங்காயம் வெட்டி போடலாம், நாங்க தேவையில்லை, எல்லாம் வதக்கி போட்டிருக்கோம் தானே. என்ன சூப்பரா இருக்கு இந்த சாம்பல் ரொட்டியோட சாப்பிட. தேங்காப்பு ரொட்டி இதே மாதிரி நீ மல மலண்டு எல்லா ரொட்டியும் உங்களுக்கு சுட்டுட்டு காட்டுறமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களை சூப்பரான தேங்காய் ரொட்டி சாம்பல் எல்லாம் ரெடி, நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க. பார்த்தீங்களா ரொட்டி ரெடி, சூப்பராக ரொட்டி ரெடி. எப்படி இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சாம்பல் ரெடி. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களை சூப்பரான ரொட்டி ரெடி, தேங்காய் ரொட்டி அதோட சாம்பல் சுட சுட கோப்பியும் போட்டுக்கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன்னா வாங்க. அங்கே டேஸ்ட் பண்ணியாச்சே பாருங்க, சூப்பராக இருக்கு. நாங்கள் ஏற்கனவே உரலை கழுவிட்டோம், உலக்கே உரலை உரலை கழுவிட்டோமே என்ன பார்த்தீங்களா. அப்படி இருக்க டேஸ்டாயும் சொமையா இருக்கும். சம்பலுக்கு நான் பழ புளி விட்டுருக்கேன், உங்களுக்கு விருப்பம் கூட தேசிக்கா புளியும் விடாம வேணும். சம்ப எப்படி இருக்கு? ஏன் யோசிக்கிற? அப்புறம் மாம்பழம் சாப்பிட்டு வந்துருக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். வெறும் ரொட்டியே சாப்பிடலாம அப்படி இருக்கு. சுட சுட வெறும் ரொட்டி சாப்பிடலாம், வாழைப்பழத்தோடையும் சாப்பிடலாம். நல்லா இருக்கும். தேங்காய் பழம் கடை உடைக்க சூப்பராக இருக்கும். இந்த சம்பளுக்கு மாசு சம்பளம் தான், நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். அவ்வளோ சுட சுட கோப்பியே சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கிட்டா. அப்புறம் பசிக்கு.